25 பேருக்கு ராயல் என்ஃபீல்டு புல்லட், இளைஞரணிக்கு ஸ்பான்சர் யார்? இந்த காஸ்ட்லி மாவட்ட செயலாளர். திமுக இளைஞரணி நிர்வாகிகள் 25 பேருக்கு சொந்தமாக ராயல் என்ஃபீல்டு புல்லட் வாங்கி கொடுத்து கவனம் ஈர்த்திருக்கிறார் நாமக்கல் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான ராஜேஷ்குமார். பொதுவாக தீபாவளி நேரத்தில் ஊழியர்களுக்கு முதலாளி பைக் வாங்கி கொடுத்தார், கார் வாங்கி கொடுத்தார் என்ற செய்திகளை பார்த்திருப்போம். ஆனால் அரசியல் களத்தில் முதல் முறையாக கட்சி நிர்வாகிகளுக்கு புல்லட் வாங்கி கொடுத்திருக்கிறார் ராஜேஷ்குமார் எம்பி. ஒரு ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் புல்லட்டின் விலை, நம்பர் பதிவு, வரி உட்பட ஆன் ரோடு விலையாக 2.5 லட்சம் ரூபாய் வருகிறது. 25 புல்லட் என்கிற போது மொத்தம் 60 லட்சம் ரூபாய்க்கு மேல் வருகிறது. இளைஞரணி நிர்வாகிகள் ஆக்டிவாக கட்சி பணியாற்ற வேண்டும் என்பதற்காகவும், சுறுசுறுப்பாக செயல்பட்டால் அவர்களுக்கும் இதுபோன்ற பரிசுகள் வரும் காலத்தில் வழங்கப்படும் என்பதை உணர்த்துவதற்கு இதுவரை தமிழ்நாட்டில் எந்த திமுக மாவட்ட செயலாளரும் செய்யாத காரியம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. அதிகபட்சம் ஹீரோ ஹோண்டா ஸ்பிளண்டர், டிவிஎஸ் எக்ஸல் போன்ற வாகனங்களைதான் 5-6 பேருக்கு தேர்தல் நேரத்தில் திமுக மாவட்ட செயலாளர்கள் வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். ராஜேஷ்குமார் எம்பி மட்டும் தான் இவ்வளவு காஸ்ட்லியான இருசக்கர வாகனத்தை இளைஞரணி நிர்வாகிகள் 25 பேருக்கு அவர்கள் பெயர்களிலேயே வாங்கி கொடுத்திருக்கிறார். அதுமட்டுமல்ல, நாமக்கல் மாவட்ட திமுக இளைஞரணி அமைப்பாளராக இருந்து மறைந்த அருணகிரி என்பவரது குடும்பத்தினர் எந்த காலத்திலும் கஷ்டப்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக அவர்கள் பெயரில் 10 லட்சம் ரூபாய் வங்கியில் வைப்பு நிதி செலுத்தி அதன் மூலம் மாதம் ரூபாய் 6000 வட்டி பெற்றுக் கொள்ளுமாறு உதவியுள்ளார். இதனால்தான் நாமக்கல் மாவட்ட திமுக இளைஞரணி செயல் வீரர்கள் கூட்டத்தில் பங்கேற்க வந்த உதயநிதி ஸ்டாலின் ராஜேஷ்குமார் எம்பியை பாராட்டு மழையில் நனைத்துவிட்டு சென்றார். 5 எம்எல்ஏக்களுடன் சோகா தப்பி ஓடுகிறார் சோமண்ணா. கர்நாடக பாஜகவுக்கு காத்திருக்கும் ஷா. கர்நாடக மாநில பாஜக தலைவராக எடியூரப்பா மகன் விஜயேந்திரா, எதிர்க்கட்சித் தலைவராக அசோக் நியமிக்கப்பட்டதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார் முன்னாள் அமைச்சர் சோமண்ணா. பாஜகவின் 5 எம்எல்ஏக்களுடன் பாஜகவில் சேர்ந்து சோமண்ணா விலகக்கூடும் என்ற நிலையில் டெல்லி மேலிடம் இறுதிக்கட்ட சமாதான பேச்சுவார்த்தைகளுக்கு சோமண்ணாவை அழைத்து உள்ளதாகவும் கூறப்படுகிறது. கர்நாடக சட்டசபை தேர்தல் முடிவடைந்து 7 மாதங்கள் ஆகிறது. அடுத்த 5 மாநிலங்களின் சட்டசபை தேர்தல்களும் முடிவடைந்து டிசம்பர் 3 வாக்குகள் எண்ணப்பட உள்ளன. இந்த நிலையில் மிக நீண்ட இழுபறிக்கு பின்னரே கர்நாடக மாநில பாஜக தலைவராக எடியூரப்பா மகன் விஜயேந்திரா, கர்நாடக எதிர்க்கட்சித் தலைவராக அசோக் ஆகியோரை அக்கட்சி மேலிடம் நியமித்திருந்தது. ஆனால் இதற்கு கர்நாடக பாஜகவில் கடும் எதிர்ப்பு உச்சகட்டத்தை அடைந்துள்ளது. கர்நாடக முன்னாள் அமைச்சர் சோமண்ணாவும் அவரது ஆதரவு 5 எம்எல்ஏக்களும் தான் இப்போது கடுமையான அதிருப்தி குரலை எழுப்புகின்றனர். தமக்கு இந்த இரு பதவிகளில் ஒன்று கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்புடன் இருந்த சோமண்ணா போர்க்கொடி தூக்கி வருகிறார். தும்கூரில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த சோமண்ணா, பாஜக மேலிடம் கேட்டுக் கொண்டதாலேயே என் தொகுதியை விட்டு வேறு தொகுதியில் நான் போட்டியிட்டேன். மத்திய அமைச்சர் அமித்ஷா என் வீட்டில் 2-3 மணி நேரம் அமர்ந்து கொண்டு நான் வேறு தொகுதியில் போட்டியிட்டுதான் ஆக வேண்டும் என வலியுறுத்தினார். ஆனாலும் முடியாது என்றேன். அப்போது டெல்லிக்கு வரவழைத்தும் கட்டாயப்படுத்தி வேறு தொகுதியில் போட்டியிட வைத்தனர். என் ஆதரவு எம்எல்ஏக்களுடன் டிசம்பர் 7 டெல்லிக்கு செல்கிறேன். என் வேதனை வலியை டெல்லி மேலிடத்தம் தெரிவிப்பேன். டெல்லி பயணத்துக்கு பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கையை அறிவிப்பேன் என்றார் விரக்தியில். இதனிடையே சோமண்ணாவை சமாதானப்படுத்த முன்னாள் முதல்வர் எடியூரப்பா தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். ஆனால் எடியூரப்பாவின் போனை சோமண்ணா கட் செய்து விடுகிறாராம். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய எடியூரப்பா, சோமண்ணாவை சமாதானப்படுத்த தொடர்ந்து முயற்சிக்கிறேன், ஆனால் சோமண்ணா என்னிடம் பேசவே